உலகளாவிய தமிழ்ஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கம். லைட்டிங்லாம் பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை, கொக்கோவுக்கு சேனல் ஆரம்பிக்க போகிறோம். அதுக்காக ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறோம் கொக்கோவை. நம்ம டேட் லைஃப் சேனலில் இதுதான் கடைசி வீடியோ, மெயின் வீடியோ. அந்தம்மா இனிமேல் அந்தம்மா தனியாக சேனலில் வந்துடுவாங்க. எங்கே நம்மளை கேட்குறத விட கொக்கோவை கேட்குறது தான் அதிகமாக இருக்குது. கொக்கோ வீடியோ போடுங்க, கொக்கோ வீடியோ போடுங்க அப்படின்றாங்க. கொக்கோ குட்டி போட்டுடுச்சா, கொக்கோ என்ன பண்ணுது, கொக்கோ சாப்பிட்டுதா, இதே தான் கேட்குறாங்க. என்னையே ஓவர் டேக் பண்ணிட்டு போயிடுவாங்க போல இருக்குது. இந்தம்மா டேட்ஸ் லைஃப்ன்றதை விட கொக்கோஸ் லைஃப்னு ஆகிடும் போல். அதனால் தனியாக ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம். கொக்கோவுக்கு சேனல் ஆரம்பிக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவளை பற்றி போட்டுக்கிட்டு இருக்கிறது யூடியூப்பில் கடைசி வரைக்கும் இருக்கும், யூடியூப் இருக்கிற வரைக்கும். அதை பார்க்குறதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால் இன்றைக்கி கொக்கோவை வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ண போகிறோம். இனி வந்து கொக்கோவை வந்து வளைச்சி வளைச்சி எடுக்க போகிறோம். ஏன்னா சேனலில் போடணும் இல்லையா, அதனால் வளைச்சி வளைச்சி எடுக்க போகிறோம். அவள் என்னென்ன திருட்டுத்தனம் பண்ணுறா எல்லாத்தையும் எடுக்க போகிறோம். சேனலுக்கு வேண்டிய ப்ரொஃபைலுக்கெல்லாம் லோகோக்கெல்லாம் வந்து கொக்கோ ஃபோட்டோ வேணும். அதுக்காக நாங்கள் வளைச்சி வளைச்சி எடுக்கிறோம் ஃபோட்டோ ஷூட்டில். இந்த லைட்டிங்லாம் பாருங்கள், அந்த அம்மாவுக்கு போட்டிருக்க லைட்டிங்லாம் பாருங்கள். பெரிய செலிப்ரிட்டி ஆகியா, ஏற்கனவே செலிபிரிட்டி தான், இன்னும் பெரிய செலிபிரிட்டி ஆகிடுவாங்க பழகுது. என்ன ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடுவாங்க பழகுது. ஒரு மாதத்துலேயே நான் 1.5 வருஷம் பண்ணதை 1 மாதத்தில் ஓவர்டேக் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த லைட்டிங்லாம் பாருங்கள், இந்த அம்மா ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு லைட்டிங் எனக்கு கூட எடுத்ததில்லை, நான் கூட ஸ்டுடியோ நடத்தியிருக்கேன், நானே எடுத்ததில்லை. நாங்கள் சேனலோட நேமை வந்து லைவில் வருவோம், அப்போ உங்களுக்கு சொல்லிடுறோம். நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு தெரியும் எனக்கு. இருந்தாலும் நானும் கொஞ்சம் சொல்லணும் இல்லை, அதனால் எங்கள் சேனலில் கொஞ்சம் கொக்கோவுக்கு செலிப்ரிட்டி இல்லை, கொஞ்சம் சொல்லலாம், கொலாப் பண்ணுறோம். நாளைக்கு பெருசாக வளர்ந்துட்டாலும்னா நான் கொலாப் வச்சுக்கணும் கூட, அதனால் இப்போ சோப் அடிச்சு வச்சுக்கணும். பாவம், அது ஒன்றும் தெரியாது. கொக்கோ கொலாப் பண்ணலாமா? சீக்கிரம் கோஆபரேட் பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் தெரியும் எங்களுக்கு. அதுக்காக தான் சிக்கன் வாங்கி வச்சிருக்கோம். அப்பப்போ ஒரு ஒரு பீஸ் கொடுக்கலாம். அவர் வாயப்பார் நம்ம போய் ஓரமாக உட்காரலாம். அந்தமாக ஃபோட்டோ ஷூட்டில் வரட்டோம். ரெண்டாவது ரெண்டு பேர் தூங்கிக்கிட்டு இருக்காங்க, நல்லா முக்கிட்டு, மோமாவும் மயிலவும். அவங்க எழுந்த உடனே அவங்களையும் ஃபோட்டோ ஷூட் பண்ணோம். அவங்க தான் எப்படி பண்ண போகிறோன்னு ஒன்றும் புரியல. இவ்வளோ இந்த மாதிரி எதனா பண்ண உட்காந்துடும், அது இந்த லைட்டை பார்த்தாலே போயிட்டு போயிட்டு லைட்டை பார்த்தா பயப்படும், நம்ம பிடிச்சா பயப்படும், தொட்டாலே பயப்படும். நீ தொட்டா பயப்படாது, நான் தொட்டா பயப்படாது. இருந்தாலும் ரொம்ப கை மடியிலாம் வச்சுக்கிட்டுலாம் இருக்க முடியாது, ஓடிடும். என்ன வச்சு வீடியோ பண்றதை விட கொக்கோ வச்சு வீடியோ பண்றது ரொம்ப கஷ்டம். போட்டுக்கலாமா இங்க கொக்கோக்கு? அங்க பாரு அக்கா, அண்ணா பாரு, அண்ணா பாரு. எங்கடி போலாம்? ஒரு இடத்துல உட்கார், ஒரு இடத்துல உட்கார், சைலண்டா உட்கார், அஜித் மாதிரி புடிங்க வச்சு பேசுறேன்.
நாங்க வந்து செலிபிரிட்டி போட்டோ எடுத்துக்கினு வாங்கல. என்னடா எனக்கு கூட இப்படி எடுத்தது கிடையாது. ஓ ஓவர் அடிக்கிறீங்களா? ஆமா இது நேரம் உள்ளடார வச்சுட்டோமே. எடுண்டா ஒன்னு கூட எடுக்க மாட்டேன் ஐய. ஜொல்லு ஊத்துது பார். நாங்கள சாப்பிட போறோம் அத. அங்கடு அங்கடு சாப்பிட்டுட்டா உட்காரு உட்காரு இங்க பார். ரெண்டு கைய ஒன்னா சேர்த்து வச்சுக்கோ. அப்படிதான் ரெண்டு கைய ஒன்னா எடுத்து வச்சுக்கோ. மேல யாரு இங்க பாரு, இங்க பாரு, எடுறா இத குத்துருப்பா இங்க பத்தியா. மேக்கப் கொஞ்சம் கலைஞ்சிருக்கு கோகோ. உக்கர் கோகோ கொஞ்சம் டச்சப் பண்ணலாமா? மேக்கப்லாம் கம்மியாயிருக்கு. ரெண்டு வச்சிருக்கனே உக்கர். நல்ல பொண்ணு, எவ்வளோ கோஆப்ரேட் பண்ணுது. உங்கள் ஃபோட்டோகிராஃபர்ஸ் தான் சரியில்லை. கூட்டு வர என்ன போட்டது உப்பு போட்டதெல்லாம் கொடுக்காதீங்கன்னு சொல்லாதீங்க. அவள் வந்து இப்போ நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக கொடுத்தோம். எப்போனா ஒரு தடவை தான் கொடுப்போம். சொன்னபடி நடந்ததுக்காக ட்ரீட்டு. ஆமாம், இந்த முடியை வெட்டியிருந்தா நல்லா இருந்திருக்கும். சலூனை மூடிட்டான். நான் காட்டுவாசி மாதிரி ஆக போகிறேன். எருமாள் மூட்டல 100 கிலோ மூட்டை என் மேல உண்ட மறிக்குது. முடிஞ்சு போச்சு கோட்டா. அடுத்தது ரெண்டு பேரும் எப்படி எடுக்க போறோம்னு தெரியல.
டக்குன்னு சல் 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 கைடு பண்ணேன் பண்ணப்பா தூக்கத்துல வேற கூட்டுவோம் பயம் இல்லாம தூக்கம் வருஷம் பூரா மீன் வேணுமா வேணாமா வர வருஷம் பூரா மீன் வேணுமா வேணாமா வேணுமா வேணாமா ஒரு போட்டோ எடுக்க விட்ரி 1.5 வருஷம் ஆச்சு செமையா இருக்கு மூமா குட்டிவா சட்டி மூஞ்சி சட்டி மூஞ்சி சட்டி மூஞ்சி உட்காரு சட்டி மூஞ்சி நினைச்சா ஒரே கடி கடிச்சிடறேன் பாரு நானு அது பிடிச்சிக்கிச்சு ஐயோ அரி அதை கூப்பிடுறியா இங்கே பாரு உன்னை பார்த்து கொலைக்குது அதை கூப்பிடுறியா நீ அங்கே பாரு அதுத்தியா அங்கே பாரு அங்கே பாரு அம்மா ஐயோ முடியல என்னால அதுங்க ரெண்டு நிம்மதியாக அழகாக ஒன்றுமே பாரு இது இடத்து இருந்த இடத்த விட்டு நவரில் அழகாக எடுத்தோம் இது பேய் மாதிரி எங்களை உயிரை வாங்கிச்சு அந்த மருந்துட்டு மருந்து போடலாம் மருந்து போடு மருந்து அந்த இன்ஜெக்ஷன் போடலாமா மாத்திரை போடு மாத்திரை போடலாம் மாத்திரை எடு நீ அடங்குற மாதிரி இல்லை மாத்திரை மாத்திரை எடு எங்க மாத்திரை அடங்கவே இல்லை கொக்கோ கொக்கோ அடங்குற மாதிரி அடங்க சண்டா இருக்கு பேட்டரி சீக்கிரம் மாத்திரை போட்டால் தான் அடங்க போறியா இல்லையா நீ உட்கார் உட்கார் மாத்திரை போடலாமா போடு போடு எடு குழந்தைங்கள உயிர் எடுக்கிற இருக்குதுங்க நீ அப்படி வாயத்தரடி அந்த சிக்கனை காமிச்சிட்டு எங்க எங்க கொண்டு போறோமோ அந்த இடத்துல கரெக்டா பாக்குறோம் சரி எல்லாம் எடுத்து முடிச்சிட்டோம் பயங்கர தொல்லை பண்ணியாச்சு அதுங்கெல்லாம் பயந்தோம் ஏன்னா அதுங்க வந்து கீறிட்டு ஓடிடும் சைலண்டா அந்த குழந்தைங்க வந்து போட்டோ எடுத்துட்டு போயிட்டே இருக்கு இது பண்ணிச்சு பாரு அதுங்கள அவங்கள போட்டோ எடுக்கக்கூடாதான் என்ன டிசைன் போட்டு பிடிச்சிக்கிட்டேன் நான் பெல்ட்டை இவங்க கையெல்லாம் கடிச்சு மாத்திரை போட்டலாமா போடலாமா மாத்திரை வாய் மூடுது பாரு மாத்திரை போட்டலாமா கொஞ்சம் சாப்பிட்டேன் கொக்கோ சேனலில் இவங்க பண்ணுற அட்டகாசத்தை கட்டே பண்ணாமல்
அழகாக போடுவோம் ஃபுல்லாக இந்த அட்டகாசத்தை. ஆனால் நம்ம சேனலில் என்னென்னா டைம் டியூரேஷனுக்காக சிலதெல்லாம் கட் பண்ணிவிடுவோம். பட் இது வந்து அப்படி கிடையாது, அவங்க விருப்பம் அவங்க எப்படிலாம் நடக்கிறாங்களோ அதெல்லாம் அப்படியே போட்டு விட்ருவோம் அன்கட்டில். சூப்பராக இருக்கும். இந்த ஃபோட்டோஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒவ்வொருத்தரும் சும்மா சூப்பராக ஃபோட்டோலாம் எடுத்துருக்கோம். இவங்களை வந்து அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது கொக்கோ சேனலில் தான் பார்க்க போகிறீங்க ஃபுல்லாக. அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் குணா, ஹரி அண்ட் பாலாஜி.